வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது அசுரன் வெப்டிவி. நம்ம அனுபவஜோதிடம் .com வலைதளம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் அப்படின்னு கதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் 38 வகுப்பு போயிருக்கு. இப்போ இது வந்து 39வது வகுப்பு. இது வந்து பெருசாக வந்து ஹிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதில்ல. மிஞ்சி போனால் 200க்குள்ளே வரும், அவ்வளோதான். ஒரு 200 பேர் இந்த வீடியோக்குள்ளே ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. இது குறைஞ்சபட்சம் இந்த 200 பேரில் ஒரு 20 பேராவது நம்ம லைனப்பை கேட்ச் பண்ணிக்கிட்டால் அடுத்த தலைமுறைக்கு அது பாஸ் ஆயிரும். இப்போவுமே எனக்கு வயசு வந்து 50. ஒருவேளை பூர்ணாயுஷ் அப்படின்னு 120 வயசு வாழ்ந்தாலும் ஒரு நாள் டிக்கெட் போட்டு தான் ஆகணும். அப்படி நான் டிக்கெட் போட்டுட்டேன், என்னுடைய இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸலன்சி வந்து மனித குலத்துக்கு பயன்படாமல் போயிடும். அதுக்காகத்தான் இதெல்லாம். ஒரு காலத்தில் வந்து செலூன்லேயும் டீ கடையிலையும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சிலர் கேட்பாங்க, ஏன்பா வெட்டியாக பேசிகிட்டு இருக்க, உன் தொண்டை தண்ணி தான் வத்தோம், ஆஃபீஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட். அதே மாதிரி இந்த யூடியூப் வீடியோ இது வந்து ஒரு 200 பேருக்கு போய் சேருது இல்லைங்களே, ஆனால் இதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ நாளைக்கு ஒரு தொலைக்காட்சியில் பேச வேண்டி வரலாம், இல்லை நானே வந்து ஒரு அகாடமி ஃபார் அஸ்ட்ராலஜி வைக்கலாம். ஏதோ ஒரு கருமம் நாளை நடப்பதை யாரே அறிவார். அதே போல் இந்த பயன் கருதா கர்மம், நிஷ்காமிய கர்மம்னு சொல்லுவாங்க. இப்போ என்னிடம் இருப்பதை நான் பகிர துடிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து இயற்கைக்கு முக்கியம் கிடையாது. என்னுடைய எண்ணம், எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு. நான் எப்படி உங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறனோ அதே போல் இயற்கை எனக்கு வந்து புதிய புதிய கோணங்களை, புதிய புதிய விஷயங்களை வந்து அள்ளி கொடுக்குது. இது வந்து மியூச்சுவல். சரி, இந்த ஒரு பக்கம் இருக்கோம், வகுப்புக்கு வந்துடும். கடந்த வகுப்பில் சுக்கிரன் நின்ற பலனை சொல்லிக்கிட்டு வாங்க. இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன், அதை பற்றி சொல்லி நிறுத்திட்டேன். இந்த 5ங்கிறது வந்து புத்திஸ்தான். சுக்கிரன் என்பவர் வந்து இந்த பெண்கள், சிற்றின்பம், கலைகள் இதுக்கெல்லாம் காரணம். ஆஹா, 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தால் இவர் வந்து பெரிய காமக்கலை அரசனாக இருப்பார் அப்படின்னு நினைப்பீங்க. இது மற்ற மேட்டருக்கும் இந்த கில்மா மேட்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னடானா, மற்ற மேட்டர்லாம் வந்து நாம் நினச்சி 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 உருவேற்றி 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 அங்கே வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஆனால் இந்த கில்மா மேட்டரில் வந்து என்னடா மேட்டர்னா, இது வந்து நினைக்கப்படாது. அந்த நினைவு உங்கள் மைண்டில் இருக்கிற வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த மேட்டரில் வந்து பணம் கூட அப்படித்தான். How long as you are having money at your mind, you will not get money into your pocket. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது 5ங்கிறது வந்து புத்திரஸ்தானம். அந்த இடத்துல சுக்கிரன் என்றால் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கலாம். இப்போ இந்த குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தை பிறப்புக்கு பிறகே வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஆர்வம் குறைஞ்சிடும். அது ஃபிசிக்கலாக சில காரணங்கள் இருந்தாலும் இந்த பெண் குழந்தை பிறந்துக்கும், அதுக்கு பிறகு இந்த ஆர்வம் குறையிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது மனைவி யாரோ பெத்த பெண் குழந்தை, இப்போ பிறந்திருக்கிறது நாம் பெத்த பெண் குழந்தை. இப்போ நாட்டில் வந்து இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அநீதிகள், கொடுமைகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்படி இருக்கும்போது நமக்கே ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது கிதக்கணும். அது வந்து சப்கான்ஷியஸாக ஒர்க் அவுட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையிலான ஈடுபாட்டை குறைச்சிரும். அடுத்தது இந்த கலைகள். இந்த கலைகள் அப்படிங்கிறதே என்னடான்னா, இப்போ குருவி கூட்டை கட்டுது. எதுக்கு நாம் கூட்டை பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போடுவோம்னா கிடையாது. அது குச்சி பொறிக்கணும், அதுக்கு வசதியாக தான் கூடு கட்டுது. அதே போல் ஆண்மயிலுக்கு தோகை உண்டு. தோகை எதுக்கு நாம் வந்து நேஷ்னல் பேர்டுன்னு வச்சுக்குவா, கிடையாது. பெண்மயிலை கவர. அதே போல் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, அது எதுக்கு பெண் யானையை கவர. அப்படி இயற்கையின் அடிப்படையே வந்து இதான்.
இப்படி இருக்கும்போது இந்த கலைகள் இதுவும் வந்து ஒரு அழைப்பு தான். வந்து அவர் ஒரு பேச்சாளராக இருந்தாலும், ஒரு ஓவியராக இருந்தாலும், நடிகராக இருந்தாலும், அவருடைய சப்கான்சியஸாக இருக்கக்கூடிய தாட் என்னடான்னா, நான் வந்து இந்த கலைகளை எல்லாம் வெளிப்படுத்தினால் அதிகமான பெண்கள் கவரப்படுவார்கள் அப்படிங்கிற ஃபீல் வந்து அண்டர் கரண்டில் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் மனதில் இந்த நினைவு இருக்கும் வரை ஒன்றும் மெட்டீரியலைஸ் ஆகாது. அதுதான் இந்த அஞ்சில் சுக்கரன். அடுத்தது வந்து ஆறில் சுக்கரன். இப்போ வந்து ஆறுங்கிறது ரோகஸ்தானம். இங்கே சுக்கரன் நிற்கும் போது கைனகாலஜிக்கல் பிரச்சனைகள் வரலாம். இப்போ வந்து பெண்களாக இருந்தால் அது வந்து பிரிஜிடிஸ் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் உடலுக்கு ஈடுபாடு இருக்கும், ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு பிரிஜிடிஸ் இருக்கும். காலையில் சாம்பாரில் உப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் வரப்போ இப்படியெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆறாம் இடத்தில் சுக்கரன். அதே போல் இந்த வீடு வாகனம் இதெல்லாம் கூட பல்பு வாங்கும். அடுத்தது ஏழில் சுக்கரன். ஆஹா, ஏழுனா மனைவி தானே, சுக்கரன் என்றால் சிற்றின்பத்துக்கு காரகன் அல்லவா, அதனால இது மிக நல்ல பலனை தரும் அப்படின்னு ஒரு கெஸ் வரும். இங்கே தான் வந்து சைக்காலஜி வேலை செய்யுது. இப்போ ஒரு பெண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செக்ஷுவலாக சில வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக எல்லாமே ஒன்று தான். இப்போ ஒரு பெண்ணை 24 மணி நேரம், 365 நாள் ஒரு பெண்ணாகவே, இன்னும் ஒரு படி மேலே சொல்லப்போனால் ஒரு சிற்றின்ப கருவியாகவே ஒரு கணவன் பார்க்குறான்னு வைங்க, அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை வந்து நரகமாயிரும். அதனால் வந்து அந்த ஏழில் சுக்கரன் என்பது நல்லதில்லை. அடுத்தது எட்டில் சுக்கரன். எட்டுன்னா என்ன மரணம், சுக்கரன்னா என்ன சிற்றின்பம். சிற்றின்பங்களின் காரணமாகவே ஒருவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும். இது ஒரு யோகம் தானே. அதே போல் ஒன்பதில் சுக்கரன். ஒன்பதில் சுக்கரன்னா வந்து இது அப்பாவை காட்டுற இடம். அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அப்பாவுக்கு ஒரு நல்ல மனைவி அமைந்து நல்ல வீடு வாகனம்னு வசதியாக வாழ்கிறாருன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் சந்தோஷத்தில் இருக்கிறோம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பான். அப்படி தன்னுடைய குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குவான். அது ஒரு வரம் தானே. அதே போல் பத்தில் சுக்கரன். ஆஹா, பத்தில் சுக்கரன் என்றால் 10 தொழில் ஸ்தானம், சுக்கரன் என்றால் கலைகளுக்கு காரகன். அப்போ வந்து இவங்க வந்து நம்ம கலைஞானி கமல் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் 10 என்பது தொழில் ஸ்தானம், சுக்கரன் என்பது சிற்றின்பம். இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி. இப்போ ஒரு நடிகன் அவன் வந்து நடிகையை கல்யாணம் பண்ணான்னு வைங்க, பிரச்சனை வரும். அதே போல் ஒரு நிறுவனத்தின் எம்டி அவர் வந்து தன் கீழே வேலை செய்கிற பொம்பளை கிட்ட சில்மிஷம் பண்ணுறாருன்னு வைங்க, தொழில் பாதிக்கும். அதே போல் எதையே தொழிலாக வச்சுருக்கக்கூடாது, அது வேறு பிரச்சனை. இப்போ வந்து இளமை, அது ஒரு கனவு மாதிரி, அதெல்லாம் மிஞ்சி போனால் 2-3 வருஷம். இப்போ இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து அது 1 வருஷமாவது நீடிக்குமா தெரியாது, அது வேறு கதை. அங்கே வந்து இந்த குற்றாலம் அருவியில் கொட்டுற மாதிரி கொட்டோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்தந்த உடலின் நேச்சரை பொறுத்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஹெல்த் ரூல்ஸ், அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அவங்க எடுத்துக்கக்கூடிய சத்தான உணவு, இதை பொறுத்து 3 நாளைக்கு ஒரு தரமோ, வாரத்துக்கு ஒரு தரமோ, மாதத்துக்கு 3 தரமோ, 2 தரமோ, அந்த உணர்வுகள் என்பது கிளர்ந்தது. அதை மீறி வந்து ஆற்றுல வெள்ளம் வரும்போது வயலுக்கு அதை திருப்பி விட்டு விவசாயம் பண்ணுறது எப்படி இருக்கு? நீங்கள் நிலத்தடி கிணறு அமைத்து அதிலிருந்து மோட்டரை போட்டு தண்ணியை பம்ப் பண்ணி எடுக்கிறது எப்படி இருக்கு? ஆற்றுல வர தண்ணி வந்து அனாயாசமாக வரும், அசால்ட்டாக வரும், செலவு கம்மி. ஒரு தடவை காவா வெட்டி விட்டால் அது பாட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் இந்த ஆழ்துளை கிணறுங்கிறது அப்படி கிடையாது. அதே போல் இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து
அதே தொழிலாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து ஆஞ்சி ஓஞ்சி போயிடும், அது ஒரு பிரச்சனை. அதனால் பத்தில் சுக்கரன் நல்லதல்ல, 11ல் சுக்கரன் வரும்போது நல்லது தான். ஏன்னா வந்து கலைகள், கலைகளால் இவருக்கு வந்து சன்மானம் கிடைக்கணும், அதே போல் பெண்களால் இவருக்கு வந்து இன்பம் கிடைக்கணும், அது அந்த வகையில் அது நல்லது. அடுத்தது வந்து சுக்கர விரயத்தில் இருக்கணும், இப்போ கலா போஷகர்கள் அப்படின்வாங்க, அதாவது அழகாக பாட்டு பாடுறவன், நடனம் ஆடுறவன், இவரெல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து சன்மானம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. அதுக்கும் ஒரு அமைப்பு வேணும் இல்லையா, அந்த கலையை ரசிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும், அந்த கலைக்கு சன்மானம் கொடுத்து ஒரு அமைப்பு வேணும். அந்த வகையில் வந்து அவங்களுக்கு அந்த 12ல் இருக்கக்கூடிய சுக்கரன் கொஞ்சம் தன விரயத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுப்பார், நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார், சூப்பரான கில்மாவை கொடுப்பார். அதனால் சுக்கரன் 12ல் இருந்தால் நல்லது தான். இப்போ இது வரைக்கும் வந்து இந்த கிரகங்கள் அது லக்னத்துக்கு சுபனா பாவனா மாரகனா துஸ்தானாதிபதியா இதெல்லாம் பார்க்காம பொதுவாக கிரகங்கள் இந்த துவாதச பாவங்களுக்கு நின்றால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். இப்போ அடுத்தது வந்து அடுத்த சீசன் ஆரம்பிக்கணும், அதை எப்படி கொண்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு திரும்ப சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வாரத்தில் வந்து இந்த வீடியோவுடைய ரீச் குறைஞ்சபட்சம் 1000 ஆகணும், அப்போ தான் வந்து இந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் தொடரும். இல்லைன்னா நானும் மனுஷன் தானே, என்னைக்கோ ஒரு நாள் கடுப்பாகி விட்டு போட்டேன்னு வைங்க, நஷ்டம் உங்களுக்கு தான். வரட்டுங்களா?